முதல் வணக்கம் நேயர்களுக்கு, என்னோட காலை வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஆஷா லெனின். இன்றைக்கி கிர்னி பழம். கிர்னி, முலாம்பழம், மஸ்க்மெலன் எல்லாம் ஒன்று தாங்க. இந்த கிர்னி பழத்தோட மருத்துவ பயன்கள் சொல்லும் போது எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி கிட்னி ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்துட்டு எல்லா குடும்பத்துலேயும் ஒருத்தவங்களையாவது ஜஸ்ட் தொட்டுட்டு போயிடுது. சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு, ரொம்ப நாள் சர்க்கரைக்கு மாத்திரை எடுத்ததுனால, அப்புறம் நிறைய வலி மாத்திரைகள் எடுத்தவங்களுக்கு, அப்படியே கொலஸ்ட்ரால், பிபி வந்து கடைசியில் அவங்க கிட்னி ஃபெயிலியர். ஒரு வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்காங்கன்னா நிச்சயமாக அவங்க கிட்னி பாதிப்பில் அவஸ்தப்படுறாங்க. இந்த டயபெட்டிக் நெஃப்ரோபதிக்கு மிக முக்கியமான ஒரு உணவாக இருக்கிறது, வராமல் தடுக்கிறதுக்கு, கிட்னி சர்க்கிளை செல்ஸை பாதுகாக்கிறதுக்கு இந்த கிர்னி பழம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உணவுங்க. இதில் அவ்வளோ ஒரு நார்ச்சத்து இருக்குது, பீட்டா கரோட்டின் இருக்குது, விட்டமின் ஏ, விட்டமின் சி நிறைய இருக்குது, மேங்கனீஸ் நிறைய இருக்குது, இதில் பொட்டாசியம் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த வெயில் காலங்களில் நீர் சத்து மெயின்டைன் பண்ணுறது இல்லாமல் பிபி கூடாமையும் நல்ல மோஷன் போகிறதுக்கும் மலம் இழக்கி அது உதவுது. இந்த சம்மர் சீசன்னால் நாங்கள் கொண்டு வர தினசரி உணவு எல்லாமே சம்மர் ஓரியன்டாக தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. மஸ்க் மெலனில் அடினோசின் நிறைய இருக்குங்க. இது வந்துட்டு நம்மளோட பிளட்டை தின் பண்ணுற கெப்பாசிட்டி அடினோசினுக்கு நிறைய இருக்குங்க. ஸோ பிளட் தின்னராகவும் இது யூஸ் பண்ணலாம், அதே சமயத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஓவர் ப்ளீடிங்கும் இது கண்ட்ரோல் பண்ணும். இதில் விட்டமின் ஏ நிறைய இருக்கிறனால இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது. குறிப்பாக இது கேட்டராக்ட் வராமல், கண் புரை நோய் வராமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குங்க. எனக்கு வந்துட்டு ரெண்டு விஷயங்க, ஒன்று என் பெண் பிள்ளைக்கு நான் கொடுக்கக்கூடியது, என்னுடைய எல்லா குழந்தைங்களுக்குமே வெயில் காலங்களில் கொடுக்கக்கூடியது, பெரியவர்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் எடுத்துக்கக்கூடிய உணவு. அதில் ரொம்ப குறிப்பாக சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு கிட்னி அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, டயபெட்டிக் நெஃப்ரோபதி வராமல் இருக்கிறதுக்கு, கிட்னி செல்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த கிட்னி பழத்தை யூஸ் பண்ணுங்கள். இந்த மஸ்க் மெலனில் இருக்கிற ஆக்சிகைன்ற சத்து தான் தனியாக எடுத்து கிட்னி செல்ஸ் டேமேஜ் ஆகுதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆய்வுகள் பண்ணி தனியாகவும் சப்ளிமெண்ட்ஸாகவும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கங்க. ஸோ இது வந்து சயின்டிஃபிக்காக என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா, மஸ்க் மெலனில் இருக்கிற ஆக்சிகைன் வந்து நம்மளோட கிட்னி செல்ஸ் டேமேஜ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணணும்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் பொட்டாசியம்னே சொல்லலாங்க. சோடியம் நிறைய எடுத்ததுனால உடம்புல தேங்கக்கூடிய தண்ணி சத்தை இது வெளியேற்றது இல்லாமல் ரத்த குழாய்களை விரித்து பிபியை குறைக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. கிட்னி பழத்தை, முலாம் பழத்தை வந்து 6 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைகள்லேருந்தே குடிக்க ஆரம்பிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சுகர் இருக்குது, நீங்கள் சாப்பிடணுன்னா அளவோடு சாப்பிடணுங்க. ஒரு நாளைக்கு 150 ml தாண்டாமல் பார்த்துக்கோங்க. 100 ml என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட். உங்களோட கிட்னி செல்ஸ் ஆக்சிஜன் ப்ரொடெக்ட் பண்ணணும் உங்களோடக்கு, ஆனால் சுகர் லெவல் கூடக்கூடாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அளவாகிடுங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அறிந்து சாப்பிட்டால் உணவே மருந்து, அளவில்லாமல் சாப்பிட்டால் மருந்தே உணவு. உணவில் இருக்கிற மருத்துவ குணங்களை உங்களுக்கு தினசரி வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்ததில் நாங்கள் தவறுனதே இல்லை. இன்றைக்கி முலாம் பழத்தை பார்த்தோம், நாளைக்கு இன்னொரு உணவு வகையோடு உங்களை வந்து பார்க்குறேன். நன்றி.